நாளைக்கு மட்டும் சின்சனியும் ஹீமாவரியும் பாத்துக்கோங்கன்னு சொல்றேன். இவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல மிச்சி. ஆனா திடீர்னு ஏன் இந்த முடிவெடுத்த? பொதுவா மத்தியான நேரத்துல நீங்க வீட்ல நல்லா நிம்மதியா படுத்து தூங்குவீங்களே, இதுக்கு பின்னாடி ஏதாவது ரகசியம் இருக்கா? உங்க சம்பளம் கம்மியா வருதுன்றதுனாலதான் அம்மா இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கப்பா. வாய மூடு. எதுக்கு இப்ப தேவையில்லாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க? நாளைக்கு அவங்க கடையில ஆள் இல்லங்கறதுனால நாளைக்கு மட்டும் என்ன பாத்துக்க வர சொல்லிருக்காங்க. ஆஹா, அப்படியே அதுல ஒரு சின்ன லாபத்தை பாக்கலாம்னு முடிவு பண்ணிட்ட, அதான விஷயம்? சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த மாதிரி இடத்துக்கு போனா கையில காசு இல்லனாலும் பரவாயில்ல, நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு வரலாம்ப்பா. ரொம்ப சரியா சொன்ன ஷின்சான், எது எப்படியோ செலவு மிச்சமானா ஓகே. அம்மா அங்க மட்டும் சாப்பிட்டு வந்தா பரவாயில்லப்பா, ஆனா வீட்டுக்கு வந்தா அவங்க வயிறு ஃபுல்லா சாப்பிடுறாங்களே, அப்புறம் நம்ம கிட்ட வெயிட் ஏறிடுச்சு வெயிட் ஏறிடுச்சுன்னு குழம்பு. அது மட்டும் இல்ல, நாளைக்கு எங்க ஒரு ஃபுட் சாம்பிள் கூட நடக்க போகுது, அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சொன்னாங்க. நிஜமாவா சொல்றீங்க? அத சாப்பிடுறதுக்கு இப்பவே என் நாக்கு துடிக்குதே. ஓகே, அதுல வர பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்பெஷல் பார்ட்டியே கொண்டுலாம். உங்களை காக்க வச்சதுக்கு மன்னிச்சிடுங்க மேடம். என்னோட பேரு தான் மெஸ்ஸி, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கும் சந்தோஷம் தான். சரி சரி, சட்டு புட்டுன்னு இந்த காஸ்டியூம் போட்டுக்கங்க. என்ன இது? நான் கண்டிப்பா இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டே ஆகணுமா சார்? ஆமா, நீங்க இத போட்டுக்கிட்டு ஸ்டேஜ்ல ஏறி சின்ன பசங்களோட ஷாபுத்ரி விளையாடணும், அதுக்கு தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். என்னது, உங்களுக்கு அத பத்தி தெரியாதா என்ன? இல்ல இல்ல, ஃபுட் சாம்பிளிங் வேலைன்னு சொன்னாங்க. ஏதோ குழப்பம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களை இந்த வேலைக்காக தான் அப்பாயிண்ட் பண்ணேன். வாங்க பசங்களே, நம்ம ஆரம்பிக்கலாம். நீ இந்த டூத் பிரஷ ஜெயிச்சிருக்க, இத வச்சு தினமும் ரெண்டு தடவை பல் விளக்கணும் சரியா? ரொம்ப நன்றி, பை பை. நல்ல வந்து மாட்டிக்கிட்ட, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? சரி, அடுத்தது இதுல யார் கலந்துக்க போறீங்க? ரொம்ப துள்ளாத ஷின்சான். இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க? செகப்பு சட்டை போட்ட பையா, நீ மேல வா. இதோ வந்துட்டேன். உங்களோட பேர் என்ன? என் பேரு ஷின்சான் நொஹாரா. 5 வயசுல எனக்கு இவ்வளவு அறிவான இந்த உலகமே பார்த்து ஆச்சரியப்பட்டுகிட்டு இருக்கு. இன்னைக்கு உங்க அப்பா உங்க கூட வந்திருக்காரா? இப்பதான் ஞாபகம் வருது, நாங்க எங்க அம்மாவை தேடிதான் வந்தோம், ஆனா அவங்கள இங்க காணோம். அம்மா, நீங்க இல்லாம வீட்டுல இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா, நீங்க எப்பமா திரும்ப வருவீங்க? அம்மா, உன் நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவ எதுக்காக இப்படி ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா? தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுறத விட்டுட்டு ஒழுங்கா சாபூத்ரி ஆடிட்டு வா. யாருப்பா இது? இவங்க எதுக்கு இப்படி பண்றாங்க? நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ? அப்படியா, யாருன்னு கேட்டுருவோமா? சரி, இப்ப நம்ம சாபூத்ரி விளையாட்டு ஆரம்பிக்கலாம் சரியா? ஓகே, நான் தயாரா இருக்கேன். ஓகே, நாம ஆரம்பிக்கலாமா? இவனுக்கு எப்படி நாடு தெரிஞ்சது? சாரிங்க சாரிங்க, நீங்க பாக்குறதுக்கு எங்க அம்மா மாதிரி இருக்கீங்களா, அதான் அப்படி சொல்லிட்டேன். இவன் பயங்கரமான ஆளு, இப்படியும் கண்டுபிடிச்சானே. நம்ம ஆரம்பிக்கலாமா? சாபூத்ரி சாபூத்ரி. ஆஹா, நான் ஜெயிச்சிட்டேனா? எப்பவும் அவன் தானே ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ இன்னொரு தடவை முயற்சி பண்ணு. அப்ப வாங்க போலாம். எங்க அம்மாவும் இப்படிதான் உங்கள மாதிரி பிரம்மாண்டமா இருப்பாங்க. இத பத்தி எல்லாம் நம்ம கவலையே படக்கூடாது. ரொம்ப சரியா சொன்ன, உங்க அம்மாவை நல்லா கவனிச்சிருக்க, இப்ப கிளம்பலாமா? ஓகே. பொறுமை பொறுமை, குழந்தைங்க முன்னாடி நீங்க இந்த மாதிரி கோவப்படக்கூடாது. மன்னிச்சிருங்க சார். ஏன்பா, அம்மா சீக்கிரம் வேலைய முடிச்சிட்டு நாம சாப்பிடுறதுக்குள்ள வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன், ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா டயட்ல ஒரு பிளவு விழுந்துரும்ல. அந்த மாதிரி லேட்டா சாப்பிடுறது மட்டும் இல்லாம நிறைய சாப்பிட்டோம்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த டயட் எல்லாம் நமக்கு எதுக்குப்பா? நாம டயட்ட ஃபாலோ பண்ணலனா உங்க அம்மா மாதிரி ஆயிடுவோம் ஷின்சான். ஆமா ஆமா, சரியா சொன்னீங்க. இஷ்டத்துக்கும் சாப்பிட்டோம்னா அவங்கள மாதிரியே உடம்ப குறைக்க ஏகப்பட்ட மிஷினை வாங்குவோம், யூஸ் பண்ணவே மாட்டோம். வீட்டுக்கு போய் கவனிச்சுக்கலாம். கோவப்படாதீங்கன்னு சொன்னா புரியாதா? மன்னிச்சிடுங்க சார், மன்னிச்சிடுங்க. அப்பா அப்பா, இங்க பாத்தீங்களா, எனக்கு இதுல ஒரு ரைடு போகணும் போல இருக்கு. முடியாதுன்னு சொன்னா விடவா போற? சரி, ஏறி உட்காந்துக்கோ. சரி சரி, புரியுது ஷின்சான். உன் தங்கச்சியும் உன் கூட உட்கார வச்சுக்கோ. இந்தா
பாத்து ஜாக்கிரத. ஓகே இப்போ எங்க வண்டி புறப்பட போகுது, நீ தயாரா இருக்கியா ஹிமாவரி? ஹலோ ஆண்டி, ஆண்டி இந்த வண்டி எனக்கு பொருத்தமா இருக்கா இல்ல இதை விட பெரிய வண்டி ஓட்டினா நல்லா இருக்குமா? இவனா இந்த ஹாரி எங்க போனாரு? மன்னிச்சிருங்க, ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. ஒரு நிமிஷம் கூட உன்னால ஒரு இடத்துல இருக்க முடியாதா என்ன? மன்னிச்சிருங்க மேடம், மன்னிச்சிருங்க மேடம். நான் உங்களை அங்கதான் நிக்க சொன்னேன், இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மன்னிச்சிடுங்க சார், மன்னிச்சிடுங்க. ஒரு நிமிஷம் கவனிக்கலன்னா உன் வாழ்த்தரத்த ஆரம்பிச்சிருவியே. என்னப்பா தேவையில்லாம புகழ்றீங்களே, இது புகழ்ற மாதிரி தெரியுதா? என்னால ஓட முடியல, முதல்ல இதுல இருந்து வெளியில வரணும். சாரி சார், இந்த குழந்தை உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துடுச்சு. என்ன ஹிமவரி? அழகு ஹிமவரி, நான் உன்னோட அம்மா. அவ இவங்க கிட்டதான் இருக்கா போல இருக்கு. ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இவ இப்படிதான் அடிக்கடி என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுவா. இவரே அடிக்கடி இப்படிதான் பண்ணுவாரு. சரி பை. வாய மூடுங்க. இந்த குரல் எங்கயோ கேட்டிருக்கோமே. அம்மா குரல் மாதிரியே இருக்கு. எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்கு. மிட்சி ஃபுட் சாம்பிள் ஷாப்ல தானே வேலை செய்யறேன்னு சொன்னா இங்க எப்படி வந்திருக்க முடியும்? அதானே. ஆனா இத வச்சு பார்க்கும் போது இவங்க அம்மா மாதிரியே தெரியறாங்க. சரியா சொன்ன. என்ன விஷயம் ஹிமாவரி? அம்மா நீங்க அது வந்து நாங்க பேசிக்கிட்டு இருந்தத நீ கேக்கலல்ல? கேட்டேன் கேட்டேன், நீங்க ரெண்டு பேரும் பேசுறத நான் ஆரம்பத்துல இருந்து கேட்டுட்டேன். ஒரு வாரத்துக்கு நமக்கு வீட்ல சாப்பாடு இல்லன்னு மிச்சி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டா. ரெண்டு நிமிஷம் கவனிக்காம பேசுனதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? பாட்டு பாட கத்துக்கிறான் நம்ம மசாவ்.